மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கமல் சாருக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று உண்டு. ஓடி வந்து கதாநாயகியோட உதட்ட கிடைச்சா அது கமல் சார், ஓடி வந்து தன்னுடைய உதட்டையே கிடைச்சிக்கிட்டா அது வந்து எம்ஜிஆர். இதை நான் இங்கேயும் வாட்ஸ்அப்பில் பார்த்தது சார், சொந்த ஜோக் கிடையாது. இதே மாதிரி தான் அன்றைக்கி நான் சிரித்தேன், அது நல்லா இருந்ததுன்ட்டு. இது வந்து நான் சும்மா ஜோக்காக சொல்கிறது, நான்லாம் வந்து கருத்து போயிடுவேங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கேன். கட்சி ஆரம்பித்தா வெயிலில் இறங்கி போய் மக்கள்கிட்ட போய் பேசணும், நான் கருத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு தான் இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு பொன்னிறத்தில் மக்கள் தலைக்கு மிஞ்சாருக்கு அப்புறமேல இப்படி பொன்னிறத்தில் இருக்க ஒருத்தர், நடிப்பு தான் அவருடைய பேஷன், உயிர் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு தான். அதெல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லும்போது அதை வந்து நான் பெருமளவு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு விருப்பம். இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது தனக்கு இருக்க சுகத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக பணிபுரியணுங்கிற அவருடைய எண்ணம் வந்து நீடற வார்த்தைகள். அவருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள், இருளுக்கு நடுவில் அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் மாதிரி அவரோட ஹேரை பாருங்கள், அந்த இருளை கிழிச்சிட்டு போகிற ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஹேர் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப தூரத்துலேருந்து ரசிக்கிறேன் சார், உங்களுடைய பழைய கதாநாயகிகள் மாதிரி. அது பழையன்னு சொல்கிறது கொஞ்சம் பொறாமையில் சொல்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் வந்து அவரை நான் இப்படி கௌரவப்படுத்துகிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஆனந்தா பிச்சை சுரேஷ் அவர்களை நான் வந்து சமீபத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் வந்து என்கிட்ட மாதிரி ஒரு கதை சொன்னாப்பில், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாப்பில், இதெல்லாம் உதவாதுப்பா வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். அப்போ கமல் சார் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த ரெகுலர் சினிமா இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இதை வந்து அவருடைய வார்த்தையிலே அவர் சொன்னது, எல்லோரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேச்சு எடுத்துகிட்டு என்கிட்ட வராதுன்னு, அதுலேருந்து பேசுறது நிறுத்திட்டேன் யார்கிட்டனா அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் ராஜ்கமல்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதுலேருந்து அவருடைய வித்தியாசமான படங்கள், அவர் சினிமாவில் செய்யாத பெரிய சாதனைகள் எதுவுமே இருக்க முடியாது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய முன்னோடி. இந்த சிங்கிள் ரோல் சோலோ ஆக்டை வந்து அவர் ஏன் விட்டு வச்சார்னா, ஒரு வேளை என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிற்காலத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமேங்கிறதுக்காக விட்டு வச்சாரோ என்னமோ தெரியல. அதுக்காகவே நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் அவர் சபை மையமாக அமர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இதுக்கு மேலே நன்றியை வந்து வெற்றி விழாவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.